Welcome to that Lollipop Tamil channel. நீங்க நம்மளோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சைக்கிளோட ஹிஸ்டரி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சைக்கிள் வந்து 17ஆம் நூற்றாண்டுலயே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரு அப்படின்னா காம்டி மேடி டி செவ்ராக் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாரு. என்னடா இவரோட பேர் வந்து இவ்வளவு நீளமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா செவ்ராக்னு சொல்லிட்டு இவர் வந்து செல்லம் வந்து அழைப்பாங்க. இவர் வந்து பிரான்ஸ்ல வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை வந்து சேர்ந்தவர். இவங்க வீட்டுக்கு வந்து தேவையான அலங்கார பொருட்கள்லாம் இவரே வந்து செய்ய ஆரம்பிச்சாரு. எதுல அப்படின்னா மரத்துல. ஒரு நாள் வந்து மரத்துல வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கும்போது இவரோட எண்ணத்துல வந்து சைக்கிளோட வடிவம் வந்து தெரிஞ்சிருக்கு. அவர் எப்ப வந்து சைக்கிள் வந்து செஞ்சு முடிச்சாரு அப்படின்னா 1891 வந்து செஞ்சு முடிச்சாரு. இவரோட சைக்கிளோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா செலரி ஃபியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த இவர் செஞ்ச சைக்கிளுக்கு வந்து பெடல் இருக்காது, ஸ்டேரிங் இருக்காது, பிரேக் இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த சைக்கிளை வந்து நம்ம காலால உட்கார்ந்துகிட்டு தள்ளி தள்ளி தான் இதை வந்து நகர்த்த முடியும். அது மட்டும் இல்லாம இவர் செஞ்ச சைக்கிளுக்கு முன்னாடி வந்து முதலை வந்து வாயை துறக்கிற மாதிரி ஒரு சின்னம் வந்து அதுல வந்து பொருத்தப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம பிரான்ஸ்ல வந்து பலாஸ் ராயல் அப்படிங்கிற இடத்துல வந்து 1894 ஆண்டு வந்து பல அறிஞர்களுக்கு முன்னாடியும் பல மாணவர்களுக்கு முன்னாடியும் பொதுமக்களுக்கு முன்னாடியும் வந்து இவர் வந்து அவரோட கண்டுபிடிப்பு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதுவே சைக்கிள் உருவாக்குறதுக்கு வந்து ஒரு முதல் படியா வந்து இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செவ்ராக்கோட தொழில்நுட்பத்தை தொடர்ந்து ஜெர்மனில உள்ள கால்மன் ட்ரைஸ் என்பவர் வந்து 1817 ஆண்டு வந்து ஒரு சைக்கிள் வந்து வடிவமைத்தார். அது மட்டும் இல்லாம இவர் கண்டுபிடிச்ச சைக்கிள்ல தான் முதன் முறையாக ஸ்டேரிங் வந்து பயன்படுத்தப்பட்டது. இவர் கண்டுபிடிச்ச சைக்கிளோட எடை வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30 கிலோ வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாரிஸ்ல உள்ள புது கண்டுபிடிப்புகள்லாம் பாதுகாக்கும் நிறுவனம் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து இருந்துச்சு. நமக்கு வந்து இப்ப வந்து பழசு, ஆனா அவர் கண்டுபிடிச்ச காலத்துல வந்து இது வந்து புது கண்டுபிடிப்பா வந்து இருந்திருக்கு. அந்த நிறுவனம் வந்து இவர் கால்வன் ரைஸ் கண்டுபிடிச்ச சைக்கிளுக்கு வந்து காப்புரிமை கொடுத்தது. அதனால அந்த சைக்கிள் வந்து முதன் முதலில் காப்புரிமை பெற்ற சைக்கிள் அப்படின்னு வந்து போற்றப்படுகிறது. லண்டனை சேர்ந்த டென்னிஸ் ஜான்சன் என்பவர் வந்து அவருக்கு வந்து சொந்தமா வந்து ஒரு கொல்லப்பட்டறை வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கால்வன் ரைஸ் அவர் கண்டுபிடிச்ச சைக்கிளை வந்து ஒரு முன்மாதிரியாக வந்து கொண்டு அதுல இருந்து ஒரு சில பாகங்கள் வந்து உலோகத்தினால வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சாரு. இவர் உலோகத்தினால கண்டுபிடிச்சதுனால அந்த சைக்கிளோட சைஸும் வந்து கம்மியாச்சு. அது மட்டும் இல்லாம அதோட எடையும் வந்து கம்மியாச்சு. இதனால வந்து அவர் கண்டுபிடிப்பு வந்து மக்கள் கிட்ட வந்து அதிகமான வரவேற்பையும் அவருக்கு வந்து அதிகமான வார்த்தையும் வந்து அவருக்கு வந்து அதிகமா வந்து குமிஞ்சிச்சு. உலகத்திலே வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து பெடல் வச்சு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா இந்த கிரிக் பேட்ரிக் மேக்மில்லியன் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாரு. ஆனா இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சைக்கிள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது வந்து ஒரு அறகுறையா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சைக்கிள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணவர் யாரு அப்படின்னா இந்த கிரிக் பேட்ரிக் மேக்மில்லியன் அப்படிங்கறத தான் கண்டுபிடிச்சாரு. இவர் கண்டுபிடிச்ச சைக்கிள்ல வந்து ஸ்டேரிங் இருந்திருக்கு, பெடல் இருந்திருக்கு, பிரேக் இருந்திருக்கு, எல்லாமே வந்து இவர் கண்டுபிடிச்ச சைக்கிள்ல வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து எப்ப கண்டுபிடிச்சாரு அப்படின்னா 1839 ஆண்டு வந்து கண்டுபிடிச்சாரு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிளுங்கிறான், கியர் சைக்கிளுங்கிறான், மவுண்டன் சைக்கிளுங்கிறான், ரேஸ் சைக்கிளுங்கிறான், புது வகையான சைக்கிள்லாம் இப்ப வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய வந்து வந்துருச்சு. ஆனா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு இந்த வீடியோல உங்களுக்கு வந்து நிறைய வந்து புரிஞ்சிருக்க வந்து வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம வீடியோக்கு மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த தடவை உங்களுக்காக வந்து வீடியோ போறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண வந்து மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.